மாரம்பாவை அத்தியாயம் மூன்று ஓலையில் ஒன்றுமில்லை வரகுணன் கொடுத்த ஓலையை வாங்கி படித்த மாரம்பாவையின் கரங்கள் நடுங்கி துடித்தன சற்று நேரம் வரை ஒன்றுமே பேசாமல் உதடுகளை இறுக மூடிக்கொண்டு ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருந்தவள் திடுமென நிமிர்ந்து வரகுணா உன் தந்தைக்கு நான் இட்ட ஆணையை தளர்த்திக் கொள்ள வேண்டிய காலம் வந்துவிட்டது என்று குரல் நடுங்க கூறினாள் அப்படியா அத்தை எங்கள் லட்சியத்தை நிறைவேற்றிக்கொள்ள நீங்கள் அனுமதி வழங்கிவிட்டீர்களா என்று மகிழ்ச்சி கேவலிட்டபடி எழுந்தான் வரகுணன் ஆமாம் வரகுணா ஆனால் ஒரு விஷயம் சொல்லுங்கள் சீக்கிரம் சொல்லுங்கள் என்னிடமிருந்து அந்த அனுமதியை பெறும் முன்பு நீ ஒரு காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் கட்டளை அத்தை இப்போதே செய்து முடிக்கிறேன் ஒரு கணம் தயங்கிய மாரம்பாவை மீண்டும் தொடர்ந்து சொன்னால் என் மைந்தன் வில்லவன் இப்போது எவ்வளவு தூரம் சென்றிருப்பான் குறைந்தபட்சம் ஒரு ஐந்து காத தூரமாவது சென்றிருப்பான் எதற்கு இதை கேட்கிறீர்கள் இன்று இரவுக்குள் நீ அவனை சந்திக்க முடியுமா முயன்றால் முடியக்கூடிய காரியம்தான் பல்லவ இளவரசனை அழைத்து வரும் பொருட்டு அரசி சங்காதேவி அந்த கவிஞர் பெருந்தெய்வனாருக்கு ஏதேனும் ஓலை எழுதி கொடுத்திருப்பாள் அல்லவா நிச்சயமாக அப்படி ஒரு ஓலையுடன் தான் அவன் சென்று கொண்டிருக்கிறான் அப்படியானால் ஒரு வினாடி இரு இதோ வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டே அவசரமாக அடுத்த அறைக்கு சென்ற மாரம்பாவை சிறிது நேரத்திற்கெல்லாம் திரும்பி வந்து ஓலை சுருளிட்டு மூடிய வெள்ளிக்குழல் ஒன்றை வரகுணனின் கையில் கொடுத்து அவன் காதில் ஏதோ ரகசியமாக சொன்னாள் அதை கேட்டு வியப்புற்றவன் போல கண்களை அகல விரித்த வரகுணன் தங்கள் கட்டளைப்படியே நான் செய்ய தயார் ஆனால் இப்படி செய்ய வேண்டிய அவசியம் என்ன அதனால் எங்களுக்கு என்ன பயன் விளையக்கூடும் என்று சந்தேக குரலில் விழித்தான் அதையெல்லாம் நான் பிறகு சொல்கிறேன் முதலில் நீ புறப்பட்டு போய் அந்த காரியத்தை வெற்றியுடன் முடித்து கொண்டு வா என்று கட்டளையிட்டால் மாரம்பாவை ஆகட்டும் அத்தை என்று வெளியே செல்ல திரும்பினான் வரகுணன் வரகுணா என்று அழைத்து கொண்டே அவன் பின்னால் வந்த மாரம்பாவை தனிந்த குரலில் இங்கே பார் வரகுணா மீண்டும் உன்னை எச்சரிக்கிறேன் என் மைந்தன் வில்லவனுக்கு நீ யார் என்பது எள்ளளவும் தெரியக்கூடாது எப்போதும் போல எனது மருத்துவ தோழியின் மகன் என்றே உன்னை அவன் நம்பும்படி நடந்து கொள்ள வேண்டும் தெரிந்ததா என்றால் கண்டிப்புடன் இரவின் நான்காம் ஜாமம் முடிவடைய போகும் நேரம் குமுகி புழுங்கி கிடந்த அந்தகார இருட்டு படலம் லேசாக கட்டுவிட்டு இதமான மென்காற்று வீச ஆரம்பித்தது பல்லவ நாட்டின் வடமேற்கு எல்லைக்கு மாபெரும் இயற்கை அரண் போல அமைந்திருந்த பெரியதொரு காட்டின் ஊடாக புகுந்து சென்ற கொடி பாதை ஒன்றின் ஓரம் பழமையான காடுகிழால் கோயில் ஒன்று இருந்தது அக்கோயிலின் பாழடைந்த மண்டபத்தில் சற்று நேரம் வந்து படுத்த வில்லவன் நம்பி சுற்றுப்புற சூழலின் பயங்கரத்தால் தூக்கம் பிடிக்காமல் மெல்ல எழுந்து மண்டபத்தூணில் சாய்ந்தவாறு அமர்ந்தான் கோயிலின் வலது பக்கவாட்டில் விடப்பட்டிருந்த அவனுடைய குதிரை அவ்வப்போது தும்மியும் நெடுமூச்சு விட்டும் தன் களைப்பை போக்கிக் கொண்டிருந்தது அடர்ந்து வளர்ந்த மாஞ்செடி கொடிகளின் புதர்களின் ஊடே செருமி இருந்த இருளையும் அவற்றிலிருந்து எழும் பல்வேறு விதமான பிராணிகளின் உருமல் சீரல் ஒலிகளையும் அப்பொதர்களுக்கு மேலாக ஒலி கோலமிட்டு பறக்கும் மென்மினி பூச்சிகளையும் வெறிக்க பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தான் வில்லவன் நம்பி அந்த பயங்கர அடவியின் இருள் செறிந்த சூழல் அவன் உள்ளத்தை அவ்வப்போது மிரட்டி கொண்டிருந்தாலும் அவனிடம் இயற்கையாகவே கூடிக்கொண்டிருந்த துணிவு அதையெல்லாம் கொண்டிருந்தது தான் இருக்கும் தனிமையை மறந்து தனக்கு கிடைத்த அரிய வாய்ப்பாக தான் மேற்கொண்டு செல்லும் பணியையும் அதனை வெற்றிகரமாக செய்து முடிப்பதில் உள்ள சிரமங்களையும் அவ்வெற்றியின் துணையால் தனது வருங்காலம் சிறப்புற போவதையும் இந்நாள் வரை பல்லவ நாட்டு குடிமக்களில் யாருமே பார்த்தறியாத இளவரசன் நிருபதுங்கவர்மனை தான் முதன் முதலில் சந்திக்க கிடைத்த பேற்றையும் அதனால் அவனுக்கும் தனக்கும் இடையே நிலவு போகும் ஆழ்ந்த நட்பையும் மகராணி வாலிவடுகர் ஆகியோர் தன் மீது வைத்துள்ள அளவுகடந்த நம்பிக்கையையும் எண்ணி எண்ணி மனம் பூரித்து கொண்டிருந்த அவன் இடையிடையே வேறு சில நினைவுகளிலும் தன் மனதை திருப்பிக் கொண்டிருந்தான் கவிஞர் பெருந்தேவனார் இளவரசனை தன்னுடன் கூட்டி அனுப்பி வைக்குமாறு மகாராணி சங்காதேவி எழுதி தந்த ஓலையை வடுகரிடமிருந்து பெற்றுக்கொண்டு அரண்மனையை விட்டு வெளியேறி நகர மக்களின் குதூகலமான ஆரவாரங்களுக்கு வாரங்களுக்கு இடையே வீதியில் புறவியை செலுத்தி வரும்போது கங்க நாட்டு இளவரசி பிரித்வி மாணிக்கம் சிவிகையில் எதிர்பட்டு தன்னுடன் நின்று பேசியதையும் அவள் கையில் இருந்த பூச்செண்டை தன் மீது எரிந்து அர்த்த புஷ்டியுடன் சிரித்ததையும் அப்பூச்செண்டை அவளிடமே திருப்பி எரிந்த அவளுடைய அழகிய முகம் ஏமாற்றத்தால் சுருங்கி சிரித்ததையும் எண்ணி பார்த்தபோது அவன் உள்ளம் ஒருவித விசித்திர தவிப்படைந்து குழம்பியது இந்த குழப்பத்திலிருந்து மீள தன் தாயின் பக்கம் நினைவை திருப்பினான் தான் மேற்கொண்டிருக்கும் இந்த மகிழ்ச்சிகரமான பயணத்தை கேள்விப்பட்டு அவள் ஏன் அப்படி பித்து பிடித்தவள் போல நடந்து கொண்டாள் எதையோ எடுத்து வந்து தரப்போகிறவள் போல அவசரமாக அடுத்த அறைக்கு ஓடியவள் வெறுங்கையோடு திரும்பி வந்து என்னை உடனே புறப்படும்படி கட்டளையிட்டது ஏன் அவன் மனம் மேலும் கலங்கியது சட்டென்று குனிந்து தன் இடுப்பில் சொருகி வைத்திருந்த மகராணியின் ஓலையை தொட்டு பார்த்து கொண்ட அவன் நீண்ட பெருமூச்சு விட்டான் கீழ்த்திசை வானின் விளிம்பிலே வெள்ளி முளைத்திருப்பது தெரிந்தது சரி புறப்பட வேண்டியதுதான் என்று தனக்குள் முனகியவாறு மெல்ல எழுந்து சுற்று முற்றும் திரும்பி பார்த்தான் அவன் மனதிலே அவனுடைய அருமை நண்பன் வரகுணனின் நினைவு திடீரென்று தோன்றியது பாவம் அவனிடம் கூட சொல்லிக்கொள்ளாமல் கொள்ளாமல் வந்துவிட்டோமே என்னுடைய பிரிவு அவனுக்கு மிகவும் வேதனை அளிப்பதாகவே இருக்கும் என்று நட்பின் ஆழ்ந்த அன்பு குரலில் முனு கொண்டான் அதே சமயம் அந்த காட்டின் எங்கோ ஒரு திக்கிலிருந்து குதிரை ஒன்று கனைக்கும் சப்தமும் அதைத் தொடர்ந்து குழம்புளியும் லேசாக கேட்டது சிறிதே திகைப்படைந்த வில்லவன் நம்பி இந்த நேரத்தில் இவ்வழியே குதிரை மீது வருவது யாராக இருக்கும் என்று எண்ணியவனாக அவ்வொளி வந்த திசைப்பக்கம் திரும்பி இடுப்பின் மேல் இரு கைகளையும் ஊன்றிக்கொண்டு கொண்டு உற்று கவனித்தான் சற்று நேரம் கழித்து அந்த குளம்பொலி நின்றுவிட்டது உள்ளூர வியப்படைந்த வில்லவன் மண்டபத்தின் விளிம்பு வரை சென்று அப்படியும் இப்படியுமாக சாய்ந்து இருளை ஊடுருவி நோக்கினான் மருகனும் தன் முதுகில் யாரோ தட்டியதை உணர்ந்து திடுக்கிட்டு திரும்பியவன் வியப்பால் கண்களை அகல விரிய அட நீயா என்று குழறினான் ஆமாம் நண்பனே நான் தான் என்றவாறு நெற்றியில் வழிந்த வியர்வையைத் துடைத்துக்கொண்டே மண்டபப்படியில் சோர்வுடன் அமர்ந்தான் வரகுணன் வில்லவனுக்கு என்ன பேசுவது என்றே தெரியவில்லை வரகுணனை மேலும் கீழுமாக பார்த்து கொண்டு நின்றான் என்ன நண்பனே இந்த நேரத்தில் என்னை கண்டதால் ஏற்பட்ட வியப்புணர்ச்சி இன்னமும் உனக்கு நீங்கவில்லையா என்று குறும்பு சிரிப்புடன் கேட்டுக்கொண்டே நிமிர்ந்து பார்த்த வரகுணன் மீண்டும் தொடர்ந்து ம் உயிர் நட்பு என்று சொல்வதெல்லாம் வெறும் உதட்டளவு வார்த்தை என்பதை இன்றுதான் நான் புரிந்து கொண்டேன் உயர் பதவி வந்துவிட்டதால் உண்மை நட்பு கூட காற்றில் பறந்து போய்விடுவது உலக வழக்கு போலும் என்றான் சலிப்பும் குத்தலுமான குரலில் வில்லவன் இது கேட்டு பெரிதும் மனம் நொந்து போனான் அது வெளிப்படையாகவே தெரியும் வண்ணம் அவன் அருகில் அமர்ந்து தோளில் கையை போட்டுக்கொண்டு தவறாக நினைக்காதே வரகுணா வரகுனா அரண்மனையிலிருந்து திடீரென்று அழைப்பு வந்தது சென்றேன் உடனே இந்த பயணத்தை மேற்கொள்ளுமாறு கட்டளை பிறந்தது ஆயினும் உன்னிடம் சொல்லிக்கொள்ளாமல் புறப்பட்டது என் மனதிற்கு மிகவும் வேதனையாகவே இருந்தது சற்று முன்பு கூட அது பற்றி எண்ணி வருந்தி கொண்டிருந்தேன் மற்றபடி நீ நினைப்பது போல நமது நட்பை நான் அலட்சியப்படுத்திவிடவில்லை எந்த காலத்திலும் அவ்வாறு செய்யவும் மாட்டேன் என்றான் அன்பு கெழுமிய குரலில் வரகுணன் அவனை ஒரு கணம் உற்று பார்த்துவிட்டு முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டான் அது சரி வரகுணா நான் கங்க நாட்டிற்கு பயணமாகி இருக்கும் செய்தியை நீ யார் மூலம் எப்படி அறிந்தாய் என்று அவனுடைய கோபத்தை குளிர்விப்பதற்காக பேச்சின் திசையை சற்று மாற்றினான் வில்லவன் இதில் என்ன ரகசியம் இருக்கிறது நாடே அறிந்துள்ள விஷயத்தை நான் தானா அறிய முடியாது என்று அலட்சியமாக சொன்ன வரகுணன் சட்டென்று அவன் முகத்தை கூர்ந்து நோக்கி ஆமாம் உனக்கு வந்த திடீர் யோகத்தில் என்னிடம் சொல்லிக்கொள்ளத்தான் நேரம் கிடைக்கவில்லை உன் அன்னையிடம் சொல்லிக்கூடவா அவகாசம் இல்லாமல் போய்விட்டது இதை எண்ணி அவள் எவ்வளவு மனவேதனை பட்டு தெரியுமா என்றான் வெறுப்புடன் வில்லவன் திடுக்குற்று திணறினான் ஒரு கன நேரம் வரை அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை ஒருவாறு தன்னை சமாளித்துக்கொண்டு நீ என் அன்னையை பார்த்தாயகுணா என்று கேட்டான் அவளை பார்த்துவிட்டு தான் இங்கு வருகிறேன் இந்த நாட்டின் எல்லையை கடப்பதற்குள் எப்படியும் உன்னை சந்தித்து என் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துவிட வேண்டும் என்ற ஆவலுடன் கூலை தெரிக்க குதிரையை செலுத்து வந்து சேர்ந்திருக்கிறேன் என்ன செய்வது உன்னை போல அத்தனை சுலபமாக நட்பின் உறவை உதறி எரிந்துவிட என்னால் முடியவில்லையே என்று மீண்டும் குத்தலாக கூறினான் வரகுணன் வில்லவன் நம்பியின் மனம் பெரிதும் குழப்பமடைந்து விட்டது என் அன்னை ஏன் இவனிடம் இப்படி ஒரு பொய்யை சொல்லியிருக்கிறாள் என்று தனக்குள் கேட்டுக்கொண்டு கலங்கினான் கனத்து கிடந்த இருள் படலம் மெலிந்து கரைய ஆரம்பித்தது அவ்விருவருக்கும் இடையே சற்று நேரம் மௌனம் நிலவியது பெருமூச்சு விட்டபடி எழுந்த வில்லவன் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு சரி நண்பனே உன்னை பார்த்து பேசியதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் பொழுதும் புலரப்போகிறது புறப்பட வேண்டியதுதான் என்றான் வரகுணனும் எழுந்து நின்றான் அவனுடைய கண்கள் அடிக்கடி வில்லவனின் இடுப்பில் சொருக்கி இருந்த ஓலை குழலையே கவனித்து கொண்டிருந்தன தன் ஆடை அணிகளை சரியாக இழுத்துவிட்டு கொண்ட வில்லவன் பொன்மொறுபலோடு நண்பா ஒரு கணம் இரு நான் காடுகிழாலை வணங்கி சேவித்துக் கொண்டு வந்து விடுகிறேன் கோவிலின் திருநிலை அறைக்குள் செல்ல திரும்பினான் வரகுணன் அவனை சட்டென்று தடுத்து நிறுத்தி என்னப்பா இது எல்லாம் வல்ல இறைவியை வழிபட செல்லும் போது கூட சன்னத்துக்களை எல்லாம் களையாமல் செல்லுகிறாய் உடைவாளுடன் திருநிலை அறைக்குள் போவது அபச்சாரம் என்பதை நீ அறிய மாட்டாயா என்றான் ஓ அதை மறந்துவிட்டேனே நினைவுபடுத்தியதற்காக நன்றி என்று மெல்ல சிரித்து சொல்லிக்கொண்டே தன் உடைவாளை உருவி வரகுணன் கையில் கொடுத்துவிட்டு பக்தி சிரத்தையுடன் திருநிலை அறைக்குள் பிரவேசித்தான் வில்லவன் நம்பி ஓங்கிய வாளுடன் பயங்கர சுருவினியாக அக்கோயிலில் எழுந்தருளியிருந்த காடுகிழால் அம்மையிடம் தான் மேற்கொண்டு செல்லும் பணி வெற்றிகரமாக முடிய மனமுருகி வேண்டிக்கொண்டு கரம் குவித்து மெய்யொடுங்கி தலை குனிந்து நின்ற வில்லவன் நம்பி தன் இடுப்பில் சொருகி வைத்திருந்த ஓலை குழலை பின்னாலிருந்து யாரோ வெடுக்கென்று பிடுங்கியதை உணர்ந்து துடுக்கிட்டவனாக சட்டென்று திரும்பினான் அங்கே ஓங்கி பற்றிய வாளுடன் சிரித்துக்கொண்டு நின்றான் வரகுணன் கலங்கிப் போன வில்லவனுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை நிராயுத நின்றவனை நோக்கி வாளைச் சுழற்றிக்கொண்டே கொண்டே தான் கைப்பற்றிய ஓலை குழலுடன் பின்னார் நகர்ந்தான் வரகுணன் எல்லையற்ற சினத்தோடு சுற்றுமுற்றும் பார்த்த வில்லவன் பயங்கரமாக உரிமை கொண்டே ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து போய் காடுகளால் விக்கிரகத்தின் கையில் சொருகி வைத்திருந்த நீண்ட வாளை சரையிலின்றி பிடுக்கிக் கொண்டு திரும்பினான் மருகனும் வில்லவனுக்கும் வரகுணனுக்கும் கோரமான வாட்போர் மூண்டது மின்னர் பாலங்கள் நெளிவதைப் போல வாட்கள் சுழன்றன அவ்விரண்டு வாட்களின் உராய்வினால் சிதறிய தீ பொறிகள் அந்த கோயிலையே தீக்கிரையாக்கி விடுவன போல பறந்தன கோபாவேச சூறாவளி என சுழன்று சாடினான் வில்லவன் அவனுக்கு சற்றும் சளைக்காமல் எதிர்த்து தாக்கினான் வரகுணன் தளபதி வில்லவன் நம்பியின் வாட்போர் திறன் பற்றி நாடே அறியும் ஆனால் கேவலம் ஒரு மருத்துவச்சியின் மகனான வரகுணன் இத்தனை வீராவேசமாக வாட்போரிடுவது அதிலும் மாவீரன் வில்லவனுக்கு சமமாக நின்று போரிடுவது வியப்படையக்கூடிய அல்லவா அவனுடன் பல நாட்கள் நெருங்கி பழகி நட்பு கொண்டிருக்கும் வில்லவனுக்கே அவன் இத்தனை வீரார்ந்த வாட்போர் திறன் பெற்றவன் என்பது தெரியாது இப்போது அவன் வீசிய ஒவ்வொரு வீச்சிலும் அதனை நன்கு உணர்ந்தான் எனவே வெகுண்டெழுந்த சீயமென சீறி பாய்ந்து தன் முழு திறமையையும் வெளிப்படுத்தி அவனுடன் போரிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுவிட்டது வில்லவனுக்கு பயங்கர பேய் ஆவேசத்துடன் போரிட்டு கொண்டே இருவரும் கோயிலின் திருநிலை அறையிலிருந்து மண்டப படிகள் வரை வந்துவிட்டனர் பளிர் ஒரு வரகுணன் வில்லவனுக்கு எதிரே தரையில் எறிந்துவிட்டு இரு கைகளையும் தலைக்கு மேலே தூக்கியவாறு கலகலவென்று சிரித்தான் புயலென வாழை சுழற்றி கொண்டிருந்த வில்லவன் சட்டென்று நின்று அவனை வெறித்து நோக்கினான் வெடிச்சிரிப்பு சிரித்து கொண்டிருந்த வரகுணன் சாவதானமாக முன்னே வந்து வில்லவனின் முதுகில் தட்டியவாறு பாராட்டுகரின் நண்பனே உன் பவித்திரமான வீரத்தை சோதனையில் வெற்றி கொண்டு விட்டாய் இனி நீ புறப்படலாம் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே மண்டபப்படியில் களைத்து அமர்ந்தான் இன்னமும் அவனால் சிரிப்பை அடக்க முடியவில்லை விற்றென்று போய் கீழே கிடந்த தன் வாழியும் அந்த ஓலை குழலையும் எடுத்து பட்டியில் சொருக்கி கொண்டு திரும்பி வந்து வரகுணா என்ன இதெல்லாம் நாடகம் என்று சின்னத்துடன் அதட்டி கேட்டான் பில்லவன் கோபித்துக் கொள்ளாதே நண்பனே உண்மையில் இது ஒரு நாடகம் தான் ஆனால் இந்த நாடகத்தின் சூத்திரதாரி நானல்ல உன் அருமை அன்னை மாரம்பாவிதான் என்று கூறி மீண்டும் நகைத்தான் வரகுணன் திடுக்கிட்ட வில்லவன் என்ன என் அன்னையா உன்னை இப்படி செய்ய சொன்னால் என்று படபடப்புடன் கேட்டான் ஆமாம் வில்லவா பல்லவ இளவரசன் நிருபதுங்கனை காஞ்சிக்கு அழைத்து வரும் பொருட்டு செல்லும் நீ அந்த பெரும் பணியை வெற்றிகரமாக செய்து முடிக்க தகுதி தானா என்பதை பரிசோதிக்கவே என்னை இவ்வாறு ஒரு நாடகமாட கட்டளையிட்டு இங்கு அனுப்பினால் உன் அன்னை இல்லையென்றால் உன்னிடம் வாட்போரிட்டு என் உயிரை பணையம் வைக்க எனக்கு எனக்கென்ன பைத்தியமா என்றான் வரகுணன் குறும்பு குரலில் வியப்பால் சோர்ந்த வில்லவன் மெல்ல சிரித்தவாறு நல்ல வேடிக்கைதான் ஆனாலும் இம்மாதிரி ஒரு விஷ செய்ய நீயும் என் அன்னையும் கருதியது முட்டாள்தனம் என்றுதான் சொல்வேன் என்றான் விடியலின் புன்னகையை உலகம் வரவேற்க தன் வானத்து மடியை பார்க்க விரிக்க ஆரம்பித்தது நண்பா நான் திரும்பி வரும் வரை என் அன்னைக்கு ஆறுதல் கூறி அவளை மகிழ்ச்சியுடன் வைத்துக்கொள்ள வேண்டியது உன் பொறுப்பு என்று சொல்லி வரகுணனிடமிருந்து விடை பெற்று கொண்டு புறப்பட்டான் வில்லவன் நம்பி அவனது புறவி தொலைவில் சென்று மறையும் வரை அங்கேயே நின்று பார்த்து கொண்டிருந்த வரகுணனின் முகத்தில் வெற்றி சிரிப்பு வெடித்தது இந்த சமயம் என்ன வரகுணா காரியம் வெற்றிதானே என்று கேட்டுக்கொண்டே ஒரு புதரின் மறைவிலிருந்து வெளிப்பட்டு வந்தான் வினயகண்டன் என்ற அந்த குள்ள குறுத்த மாய மீனவன் நான்காம் நாள் மாலை சூரியன் தலை சாய்க்கும் நேரத்தில் கங்க நாட்டின் எல்லையை அடைந்தான் பல்லவ தளபதி வில்லவன் நம்பி அவன் சற்றும் எதிர்பாராத விதமாக அந்த நாட்டின் எல்லை காவல் தலைவனாக சொக்கநாதன் என்பவன் அவனை தடுத்து நிறுத்தி பற்பல கேள்விகள் கேட்க துவங்கினான் நீண்ட நெடுந்தூர பயணம் செய்து வந்ததால் பெரிதும் களைபூற்றிருந்த வில்லவன் உள்ளூர சினமடைந்தான் ஆயினும் தன்னை வெகுவாக கட்டுப்படுத்தி கொண்டு தான் வந்திருக்கும் விஷயத்தை அமைதியாகவே எடுத்துச் சொன்னான் ஆனால் அந்த எல்லைக்காவல் தலைவனோ வில்லவனின் வாய்மொழிகள் எதையும் ஏற்க மறுத்து எங்கள் நாட்டு தலைநகருக்குள் செல்ல வேற்று நாட்டார் யாராக இருந்தாலும் தகுந்த முகாந்திரத்தை காட்டினால் தான் உள்ளே விட அனுமதிப்பேன் என்று கண்டிப்பாக கூறிவிட்டான் அலட்சியமும் கோபமுமாக அவனை பார்த்து சிரித்த வில்லவன் இந்தாப்பா என் பேச்சை நீ நம்ப மாட்டாயா சரி இதோ பார் இது பல்லவ பேரரசி சங்காதேவி உங்கள் நாட்டு தலைநகரில் குருகுலம் நடத்தி வரும் கவிஞர் பெருந்தேவனாருக்கு எழுதி கொடுத்திருக்கும் ஓலை வேண்டுமானால் இதை நீயே படித்துப் பார்த்து கொள்ளலாம் என்றவாறு தன்னிடமிருந்த ஓலை குழலை வெடுக்கென்று எடுத்து நீட்டினான் எல்லை காவல் தலைவன் வியப்பும் பணிவுமாக அவ்வோலையை பெற்று பிரித்து பார்த்தவன் கடகடவென்று உறக்க சிரித்தான் முன்னும் பின்னுமாக ஆடி விழுந்து விழுந்து சிரித்தான் அவன் இவன் என்ன இப்படி மரியாதையின்றி பைத்தியக்காரனை போல் சிரிக்கிறானே என்று அவனை விழித்துப் பார்த்தான் வில்லவன் வயிறு குலுங்க சிரித்த சொக்கநாதன் சட்டென்று நிமிர்ந்து கோபம் செரித்த குரலில் தம்பி யாரை ஏமாற்றிப் பார்க்கிறாய் நான் சந்தேகப்பட்டது சரிதான் நீ எங்கள் எதிரி நாட்டின் உளவுக்காரன் என்பதில் ஐயமில்லை இந்தா இந்த ஓலையை நீயே படித்துப்பார் என்று சொல்லிக்கொண்டே தன் கையில் இருந்த ஓலை குழலை எதிரே அலட்சியமாக விட்டறிந்தான் கோபத்தால் முகம் சிவக்க ஆத்திரத்துடன் அந்த ஓலையை எடுத்துப் பிரித்த வில்லவன் நம்பியின் அடி வயிற்றிலிருந்து ஹா என்ற அலறல் ஒலி எழுந்தது நடுங்கி துடிக்கும் கரங்களால் பரபரப்புடன் அவ்வோலையை மீண்டும் விரித்து திருப்பி பார்த்தான் புத்தம் புதிய அந்த ஓலையில் ஒன்றுமே எழுதப்படாமல் வெறிச்சென்று காணப்பட்டது மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்